ஒன்ப்ளஸ் நாட் சி த்ரீ லைட் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. அந்த 2024 18,000 பட்ஜெட்ல இந்த போன் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது, இல்ல வேற ஏதாவது போன் வாங்கலாமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனுடைய டிசைன் அண்ட் பில்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ டிசைனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான சூப்பரான டிசைனை வந்து பண்ணிருக்காங்க. பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிரர் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், பட் ஆனா மிரர் ஃபினிஷ்ல வந்து இருக்குது, கிளாஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ வர்ற மாதிரியான அந்த பாக்ஸ் ஷேப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து இருக்குது. இதுல வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்குது. நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரே கலர் மாதிரியான வேரியன்ட், இது இல்லாம பேஸ்டல் லைம் அப்படின்ற கலர் வேரியன்ட்டும் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் உள்ள கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓவரால் இந்த போனோட டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லிம் ப்ரொஃபைல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்லீக்கான ஒரு டிசைன், பில்ட் குவாலிட்டியுமே நல்லாவே வந்து இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தளவு இங்க 6.78 இன்ச்ல ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, கலர்ஸ் நல்லா இருக்குது, அது மாதிரி வீவிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் இது வந்து ஒரு ஐபிஎஸ் பேனல் தான், இங்கே வந்து ஆமோலெட் டிஸ்பிளே வந்து ஒன்றும் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு 20,000 பட்ஜெட் அப்படின்னா ஆமோலெட் டிஸ்பிளே வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போம். பட் இந்த ஃபோனில் ரெஃபரன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டச் சாம்பிளிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 240 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 680 nits வந்து இருக்குது. ஸோ 680 nits அப்படின்றது ஒரு பெரிய அளவான ஒரு பீக் பிரைட்னஸ் வந்து கிடையாது. பட் நம்ம அவுடோர்லாம் யூஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் வந்து பீக் இந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி வந்து தெரியல, அவுடோர் விசிபிலிட்டி நல்லாவே வந்து இருக்குது. இந்த ஃபோனில் HDR வந்து சப்போர்ட் வந்து கிடையாது, அதனால் நீங்கள் அமேசான் பிரைமில் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை யூடியூப் எதுலேயுமே வந்து HDR வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் HDR இல்லைனா கூட இதோடைய குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. கேமராவை பொறுத்தளவில் இந்த ஃபோனில் ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 108 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 108 MP கேமராவான்னு கேட்டிங்க, சென்சரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இது வந்து 12 MP சென்சர் தான். பட் இது பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி மூலமாக 108 MP வந்து மாட்டுது. இதோட சென்சரை பொறுத்தளவில் இது வந்து சாம்சங்கோடைய HM6 அப்படி சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது, அப்புறம் டீட்டெயிலிங் ஆல்சோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஃபோட்டோஸை பொறுத்தளவு நீங்கள் 108 MP அந்த மோட எனேபிள் பண்ணால் தான் அது 108 MP வந்து எடுக்கும், இல்லைனா டிஃபால்ட்டாக அது 12 MP வந்து எடுக்கும். ஸோ அப்படி நம்ம 108 MP எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் வேற லெவலில் இருக்குது, கிளாரிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் 3x zoom அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் நம்ம 3x zoom வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். வீடியோஸ்னு பார்க்கும்போது இதில் 1080 pixels 30 frames per second கிளாரிட்டியாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்துக்க முடியுது. ஸ்டெபிலிட்டி, வீடியோ ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. செல்ஃபியை பொறுத்தளவில் இங்கே 16 MP ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சென்சர்ஸ் மட்டும் தான் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தம் 3 இருக்கும், அதில் மீதி 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டெப்த் சென்சிங் கேமரா, ஸோ அது பொதுவாக பெருசாக வந்து நமக்கு வந்து அதில் யூஸ் டேரக்டாக நீங்கள் பார்க்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சர். ஸோ இந்த மேக்ரோ சென்சரில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக நார்மலாக இருக்குது, 2 MP சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமராட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டே லைட்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, லோ லைட்லேயுமே 108 MP கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. செல்ஃபின்னு வரும்போது லோ லைட்டில் கொஞ்சம் வந்து ஒரு திணறல் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கிற கேமரா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 695 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 695 அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பழைய ப்ராசஸர் தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நாட் CE2 லைட்லேயுமே அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆப்டிமைசேஷன் வந்து கிடைக்குது. ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கை பொறுத்தவரை ஒரு 400,000 மேலே ஸ்கோர் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம கேமெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இல்லை, அதே மாதிரி ஹீட்டிங் பிரச்சனையுமே வந்து பெருசாக வந்து இல்லை, டெம்பரேச்சர் ஃபோனோட டெம்பரேச்சர் வந்து பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் மினிமமே வந்து 8GB ரேம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 6GB 4GB வந்து இவங்க வந்து கொடுக்கல. ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ரொம்பவே நல்லாவே வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எல்லா அப்ளிகேஷன்ஸையுமே ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுது. OS னு பார்க்கும்போது OnePlus அப்படினாலே ஆக்சிஜன் OS அப்படிங்கற ஸ்கின் தான். சோ இதுல வந்து Android 13 ல தான் அந்த போன் வந்து ரன் ஆகுது. சோ இந்த போன்ல இப்போதைக்கு இதுல ஆக்சிஜன் OS வந்து 13.1 வந்து இருக்குது. 14 வந்து இதுவரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணல, அப்டேட் வரும்னு சொல்றாங்க. நிறைய ஆப்டிமைசேஷன்ல வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த ஆக்சிஜன் வாய்ஸை கம்பேர் பண்ணோன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து இது கலர் வாய்ஸ் மாதிரியே வந்து நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் பிளாட் வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைவாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரை 2 இயர்ஸ்க்கு OS அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் ப்ரொவைட் பண்ணுறதா OnePlus வந்து சொல்கிறாங்க. இதோடைய 5G ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை, அதே மாதிரி கால் குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததான் இந்த ஃபோனோட ஹைலைட்டாக முக்கியமாக சொல்ல போகிற விஷயம் இதோடைய ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை இங்கே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து
கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து வால்யூமில் வந்து 200% வரைக்கும் நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு லவுடான வால்யூம் வந்து கிடைக்குது, நல்ல கிளாரிட்டியான ஒரு சவுண்ட் வந்து கிடைக்குது, பஞ்சியான ஒரு சவுண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஒரு நாள் ஒன்றரை நாள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நிறைய பேர் சார்ஜ் ட்ரைனிங் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஃபோனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கிறதுக்காகவே இன்டென்ஸாக நிறைய டெஸ்ட்லாம் கூட வந்து பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லா டெஸ்ட்லேயுமே நல்லாவே வந்து இதில் இப்போ வரைக்கும் வந்து சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து சார்ஜ் சீக்கிரம் ட்ரைன் ஆகுது அப்படின்ற மாதிரி இஷ்யூ எங்கள் யூனிட்டில் இது வரைக்கும் வந்து கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 67 watts வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு அதாவது 0 to 100 ஏறதுக்கு 45 minutes வந்து நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ செக்யூரிட்டியை பொறுத்தவரை இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் வந்து இருக்குது. ஸோ சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான், ஆம்போலட் டிஸ்பிளே இல்லைன்றதுனால இட் டிஸ்பிளேல அவங்க கொடுக்கல. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஃபாஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஆகுது. ஸ்டோரேஜ் மட்டும் ரேம் பொறுத்தவரை இதில் ரெண்டு வேரியன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து 8GB 128GB ஸ்டோரேஜோட, இன்னொன்று 8GB ரேம் மற்றும் 256GB ஸ்டோரேஜோட. ஸோ இதில் ஸ்டோரேஜோட டைப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் 2.2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிம் கார்ட்ஸை பொறுத்தவரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் கார்ட்ஸ் அட் டைமில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு இல்லை மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சிம் கார்ட்ஸுமே வந்து 5G சப்போர்ட்டும் வந்து பண்ணுது. 5G ஸ்பீட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து நம்ம இண்டோர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 350-400 MBPS வரைக்கும் ஜியோவில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இந்த 2024 இப்போதைக்கு இதோடைய விலை 18000. இந்த 18000 பட்ஜெட்டில் இது உண்மையிலே ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக தான் இப்போயும் வந்து இருக்குது. என்ன ஒரு சின்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆமோலட் டிஸ்பிளே வந்து இல்லாதது ஒரு குறையாக இருக்குது. 8GB ரேமாக இருக்கட்டும் இல்லை கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு ஃபோனை அப்போவே வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி தேதிக்கு வாங்கக்கூடிய வகையில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் ப்ளஸ் உங்களுடைய ஆக்சிஜன் வாய்ஸ் உங்களுக்கு வேணும், இல்லை வந்து ஒன் ப்ளஸ்ஸுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும், அது மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் செக் பண்ணி பார்க்கணும், நல்ல கேமரா வேணும் அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் நார்ட் CE3 லைட் ஃபோனை தாராளமாக வந்து வாங்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பத்தி நீங்க நினைக்கிறீங்க, இந்த போன் நீங்க வாங்குவீங்களா இல்ல OnePlus Nord CE4 லைட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுவீங்களா அப்படிங்கறது கீழ வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ், தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம். என்னடா சத்தம், என்னடா பண்றீங்க, கொஞ்ச நேரம் விடுங்கடா, 5 நிமிஷத்துல வீடியோ முடிஞ்சிடும்டா. என்ன சத்தம் இந்த நேரம் பை SP பாலசுப்ரமணியன் ஃப்ரம் ஸ்பாட்டிஃபை. பாருங்க மக்களே, அலெக்சா கூட சதி பண்ணு.